இன்றைய தினம் இணைய வழி கற்றலும் மாணவர்கள் எதிர்கொள்ளும் சவால்களும் என்ற ஒரு மிக முக்கியமான காலத்திற்கு உகந்த ஒரு கருத்தரங்கை மாணவ பிரதிநிதித்துவ அமைப்பான கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கின்றது. இதை சிறப்பாக தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியாவின் மாநில தலைவர் அப்துல் ரஹ்மான் அவர்களே, எனக்கு முன்னால் மிகச் சிறப்பாக உரையாற்றி இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளருமான ரவிக்குமார் அவர்களே, பேராசிரியர் கோச்சடையன் அவர்களே, உங்கள் அனைவர்கள் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நலவட்டுமாக. இது காலத்திற்கு ஏற்ற மிக முக்கியமான ஒரு கருத்தரங்காக இன்று கேம்பஸ் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா நடத்தி கொண்டிருக்கின்றது. இன்று உலகம் முழுவதும் இதுவரையும் கண்டிராத மிக மோசமான ஒரு அசாதாரணமான சூழலை இதற்கு முன்னால் எப்பொழுதும் சந்தித்து இருக்கவில்லை என்கிற நிலையில் இந்த தலைமுறை இந்த அசாதாரண சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கின்றது. கொரோனா என்கிற நோய் தொற்று மக்களை அச்சத்திலும் பீதியிலும் ஆழ்த்திருக்கின்றது. இதுவரை இந்த நோய்க்கான குணப்படுத்தக்கூடிய மருந்துகள் கண்டுபிடிக்கப்படவில்லை. இது தன்னைத்தானே தனிமைப்படுத்தி கொண்டு மட்டுமே இந்த நோயிலிருந்து ஒவ்வொரு குடிமகனும் தற்காத்துக் கொள்ள முடியும் என்பதுதான் மருத்துவ உலகமும் சுகாதார துறையும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கின்றது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய வல்லரசிலிருந்து சிறு நாடுகள் வரை அனைத்து நாடுகளும் தங்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக அந்த நோய் பரவாமல் தடுப்பதற்கான ஒரு முயற்சியாக பொது முடக்கத்தை அறிவித்திருக்கின்றார்கள். உலக எல்லைகள் மூடப்பட்டிருக்கின்றது. நாடுகளுடைய எல்லைகள் மூடப்பட்டிருக்கின்றது. மாநில மாவட்ட எல்லைகள் மூடப்பட்டிருக்கின்றது. தெருக்களுடைய எல்லைகளும் மூடப்பட்டு, இன்னும் சொல்ல போனால் ஒவ்வொரு வீட்டு கதவுகளும் மூடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பொது முடக்கத்தை நாம் இப்பொழுது சந்தித்திருக்கின்றோம். அல்லது அரசால் வலியுறுத்தப்பட்டு இன்று நிகழ்வில் நிதர்சனமாக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நோய் பரவாமல் இருப்பதற்காக, இந்த நோய் தொற்று அடுத்தவர்களுக்கு வந்துவிடக்கூடாது, நோயிலிருந்து தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அரசு இத்தகைய ஏற்பாடுகளை செய்திருக்கின்றது. அதே போன்று மாணவருடைய உயிரும் அவருடைய பாதுகாப்பும் மிக முக்கியமான ஒன்றாக, அவசியமான ஒன்றாக இப்பொழுது கருதப்படுகின்றது. அந்த வகையில்தான் பொது முடக்கம் அறிவிக்கப்பட்டதிலிருந்து, கடந்த மார்ச் மாதத்திலிருந்தே இந்தியா முழுவதும் கல்விக்கூடங்களும் பள்ளி வளாகங்களும் மூடப்பட்டு, தேர்வுகள் கூட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் நாம் போராடி தேர்வு இல்லாமலே 10ஆம் வகுப்பு மாணவர்கள்
அவர்கள் 11ஆம் வகுப்பிற்கு தேர்வாக வேண்டும் என்கிற கோரிக்கையை அரசு ஏற்று அதை நடைமுறைப்படுத்தியிருக்கின்றார்கள். இதெல்லாம் மாணவ சமூகத்தை பாதுகாப்பதற்கான ஒரு முயற்சி, கொரோனா நோய் தொற்று பரவாமல் இருப்பதற்கான ஒரு முயற்சி. இந்த சமயத்தில்தான் அடுத்த கல்வி ஆண்டு துவக்கம் இப்பொழுது துவங்கியிருக்கின்றது. இந்த கல்வி ஆண்டில் மாணவர்களுடைய சேர்க்கையும் அல்லது மாணவர்கள் பள்ளிக்கு போவதும் தடைபட்டு இருப்பதின் காரணமாக பள்ளி நிர்வாகம் இப்பொழுது, குறிப்பாக சொல்ல போனால் தனியார் கல்வி நிறுவனங்கள் இப்போது ஆன்லைன் கிளாஸஸை, வகுப்புகளை துவங்கிவிட்டார்கள். இணையவழி கல்வியை இப்பொழுது துவங்கியிருக்கின்றார்கள், துவக்கப்பட்டிருக்கின்றது, துவங்கி நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அரசு இது விஷயத்தில் எந்த விதமான அக்கறையும் இல்லாமல், கவனம் செலுத்தாமல், இதனுடைய ஆழம் என்ன, அழுத்தம் என்ன, இதனுடைய பிரச்சனை என்ன என்பதையெல்லாம் ஆய்வு செய்யாமல், அதை கண்டும் காணாமல் சென்று கொண்டிருப்பது சரியான அணுகுமுறையாக நிச்சயமாக இருக்க முடியாது. ஒரு மாணவர்களை சோதிக்கின்ற போது சோதனை முயற்சி, இணையவழி கல்வி என்பது ஒரு சோதனை முயற்சி. ஒரு இக்கட்டான சூழலில் நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில், இந்த சூழலில் நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய இந்த இணையவழி கல்வி என்பது மாணவர்கள் மீது திணிக்கப்படக்கூடிய ஒரு சோதனை. இந்த சோதனையை மாணவர்கள் மீது நடத்தப்பட வேண்டுமா என்கிற ஒரு கேள்வியை நாம் முன்வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். மாணவர்கள் மீது சோதனை செய்வதற்கு முன்னால் அது விஞ்ஞான ரீதியாகவும், விஞ்ஞான பூர்வமாகவும், அதே போன்று அறிவியல் பூர்வமாகவும் மிகப்பெரிய ஆய்வை நடத்திய பிறகுதான் அந்த மாணவ செல்வங்களுக்கு, அந்த குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு அந்த சோதனையை நாம் செயல்படுத்துவதற்கு துணிய வேண்டும். ஆனால் எதை பற்றியும் அக்கறை இல்லாமல் செய்த ஒரு முயற்சியாகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அது மட்டும் கிடையாது, இன்று தனியார் நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மக்கள் மீது, குழந்தைகள் மீது ஆர்வம் இல்லாமல் அவருடைய வருமானத்தை, அவர்களிடமிருந்து வசூலிக்க வேண்டிய ஃபீஸுகளை கலெக்ட் செய்வதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை அவர்கள் நிர்பந்தமாக மாணவர்கள் மத்தியிலே இணைய வழி கல்வியை திணிக்கின்றார்கள் என்கிற ஒரு குற்றச்சாட்டு வெகுவாக இன்றைய தினத்தில் பல்வேறு சிந்தனையாளர்களிடம் இருந்து வந்து கொண்டிருக்கின்றது, கல்வியாளர்களிடமிருந்து வந்து கொண்டிருக்கின்றது, சமூக ஆர்வலர்கள் இந்த கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இணைய கல்வி என்பது மாநில அரசை பொறுத்த வரைக்கும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது அவர்கள் சொன்னது என்னவென்றால், இணைய வழி கல்விக்கு நாங்கள் எந்த அனுமதியும் வழங்கவில்லை என்று கூறினார்கள். ஆனால் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, அங்கே உயர்நீதிமன்றத்தில் இவ்வாறு அறிவித்த மாநில அரசு இங்கே கல்வி இணைய வழி மூலமாக நடந்து கொண்டிருப்பதை கண்டும் காணாமல் இருக்கின்றார்கள். இப்பொழுது மாநில அரசு ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள், இணைய கல்வி கொடுப்பதின் சாதக பாதகங்களை அறிவதற்கான ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த குழு கூட ஒரு பேருக்கு ஒரு அமைக்கப்பட்ட ஒரு குழுவாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. காரணம் என்னவென்றால், அதில் மாணவ பிரதிநிதிகள் அந்த குழுவில் கிடையாது, ஆசிரியர்கள் அந்த குழுவில் இல்லை, பெற்றோர்கள் இல்லை, பெற்றோருடைய பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய அமைப்புகள் எதுவும் இல்லாத ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள். இதன் மூலமாக இந்த இணைய வழி கல்வியை அவர்கள் கொண்டு வருவதற்கான ஒரு ப்ரொபோசலை அவர்கள் முன்வைப்பதற்காகத்தான் இந்த குழுவில் இப்படிப்பட்ட மாணவ பிரதிநிதிகள் இல்லாத, பெற்றோர்கள் இல்லாத, ஆசிரியர்கள் இல்லாத ஒரு குழுவை அமைத்திருக்கின்றார்கள் என்கிற குற்றச்சாட்டும் அரசின் மீது நம்மால் தெளிவாக வைக்க முடிகின்றது. ஆக
இங்கு மாணவர்கள் மீது மிகப்பெரிய ஒரு தாக்குதல் நடத்தப்படுகின்றது. ஒரு உளவியல் தாக்குதல் நடத்துவதற்கு இன்று அரசும் தனியார் கல்வி நிறுவனங்களும் துவங்கிவிட்டது என்பதுதான் உண்மை. மாணவர்களை பொறுத்தவரை குழந்தை பருவம் முதல் இளைஞர் பருவம் வரை இருக்கக்கூடிய பல பருவத்தை சார்ந்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் தங்களுடைய நலன் குறித்தோ தங்களுடைய நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய ஒரு ஆற்றலோ இல்லாதவர்கள், தீர்மானிக்க முடியாதவர்கள் தான் மாணவர்கள். இந்த மாணவர்கள் மீது நாம் வைக்கக்கூடிய இந்த ஆபத்தான விளையாட்டு என்பது அவர்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நம்மிடம் பல கேள்விகள் இருக்கின்றது. இணைய வழி கல்வியின் மூலமாக மாணவர்களுக்கு இப்பொழுது கொடுக்க வேண்டிய அவசியமும் அவசரமும் என்ற என்ன என்கிற ஒரு கேள்வி நமக்கு முன்னால் இருக்கின்றது. அடுத்து இந்த இணைய வழி கல்வி என்பது அனைத்து மாணவர்களுக்கும் சாத்தியமாகுமா? இன்றைய தினத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் அது சாத்தியமான ஒன்றா என்கிற கேள்வி எழுகின்றது. அதனால் மாணவர்கள் எந்த அளவிற்கு பயன் அடைவார்களா என்கிற ஒரு கேள்வியும் நமக்கு முன்னால் இருக்கின்றது. ஏன் இணைய வழி கல்வியை கொடுப்பதற்கு தனியார் நிறுவனங்கள் ஏன் இவ்வளவு அவசரம் காட்டுகின்றது என்கிற கேள்வியும் நமக்கு முன்னால் எழாமல் இல்லை. ஆக கல்வி நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் இன்று அவர்கள் அவசரம் காட்டுவது அவருடைய பொருளாதாரத்தை பெறுவதற்கான ஒரு முயற்சியை தவிர அவர்களிடத்திலே ஒரு பொது நலன், மாணவனுடைய நலன் நிச்சயமாக எதிர்பார்க்க முடியாது என்பதுதான் உண்மை. கல்வி அவசியம். கல்வியுடைய புதிய கல்வி மிகவும் அவசியம். அதனை விட மிகவும் அவசியம், மிகவும் முக்கியமாக நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது ஆரோக்கியமும் உளவியல், மாணவனுடைய உளவியல் மேம்பாடும் தான், மேலாண்மையும் தான் முக்கியம். அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்ததாக மாணவர்களுக்கு இந்த இணையவழி கல்வி என்பது இந்தியாவில் வாழக்கூடிய மாணவர்களுக்கு சாத்தியமா என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கின்றோம். நிச்சயமாக சாத்தியம் கிடையாது. இங்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளும் சமூக ஏற்றத்தாழ்வுகளும் இருக்கக்கூடிய இந்த சூழலில் மாணவர்களுக்கான கல்வி, இணையவழி கல்வி என்பது அனைத்து மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்க முடியாது, அது சாத்தியமற்ற ஒன்று என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. நமக்கு வரலாற்றில் ஒரு முக்கியமான நிகழ்வை குறித்து பேசுவார்கள். பிரெஞ்சு புரட்சியின் போது அந்த மக்கள் பசியினாலும் பட்டினியினாலும் வாடிக்கொண்டு ஒரு ரொட்டி துண்டுக்கே அலைந்து கொண்டிருக்கின்ற போது பிரெஞ்சு இளவரசி சொன்ன ஒரு வார்த்தை, சொன்னதாக வரலாற்று நிகழ்வு பதிவு செய்யப்பட்ட ஒரு வார்த்தை, ரொட்டி துண்டு இல்லைனா என்ன, கேக்கு சாப்பிட வேண்டியதானே என்று அந்த இளவரசி சொன்னதாக சொல்வார். மக்களுடைய வாழ்வாதாரத்தை பற்றி அறியாத ஒரு அரசி, மக்களுடைய பிரச்சனை, மக்களுடைய பொருளாதார நிலைகளை பற்றி, அவருடைய பசியை பற்றி அறியாத அந்த அரசியிடம் இருந்து, அந்த இளவரசியிடம் இருந்து வந்த வார்த்தையை போன்றுதான் இன்றைய ஆட்சியாளர்கள் அனைவர்களுக்கும் சாத்தியம் என்கிற ரீதியிலே இன்று இணைய வழி கல்வியை அவர்கள் ஊக்கப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இது நிறுத்தப்பட வேண்டும். இது எனக்கு முன்னால் பேசியவர்கள் மிக அழுத்தமாக ஆழமான பல ஆய்வுகள் முன்வைத்து வந்த அந்த கட்டுரையின் வடிவத்தில் இருந்து எடுக்கப்பட்ட தரவுகளை மிக தெளிவாக நமக்கு முன்னால் பேசினார்கள். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு நாள், பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மிகவும் மோசமான ஏற்றத்தாழ்வுகளோடு இந்தியா வந்து இருக்கின்றது. எந்த அளவிற்கு என்றால் ஒரு புள்ளி விவரம் இவ்வாறு குறிப்பிடுகின்றது. இந்தியாவில் இருக்கக்கூடிய 70% ஏழைகளுடைய சொத்து மதிப்பு என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய 1% பணக்காரர்களுடைய சொத்து மதிப்பு அதை விட 4 மடங்கு அதிகம் என்று கூறுகின்றது. இந்த அளவுக்கு பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் பல மடங்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாடுதான் இந்தியா.
அது மட்டும் கிடையாது, இன்றைய தினத்திலே இணைய வழி கல்வி கற்க வேண்டும் என்றால் அதற்கு மிக முக்கியமான சில பொருட்கள் தேவை, அத்தியாவசிய பொருட்கள் தேவை. என்ன? ஸ்மார்ட் போன் தேவை இருக்கின்றது. கண்டிப்பாக ஸ்மார்ட் போன் இல்லாமல் ஒரு இணைய வழி கல்வியை கற்க முடியாது. அல்லது கம்ப்யூட்டர் தேவை இருக்கின்றது. அது அந்த கம்ப்யூட்டரும் அல்லது ஸ்மார்ட் போனையும் பயன்படுத்துகின்ற போது அங்கிருந்து வேறு இடத்திலிருந்து மாணவர்களோடு இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய பாடங்களை நடத்தக்கூடிய ஆசிரியர்களுக்கு துணையாக இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை இருக்கின்றது. தடையில்லாத மின்சாரம் தேவை இருக்கின்றது. இது எல்லாம் இந்தியா போன்ற நாடுகளில் சாத்தியமா என்றால் நிச்சயமாக சாத்தியம் கிடையாது. இந்தியாவில் சாத்தியமற்ற ஒன்றை இவர்கள் இங்கு நடைமுறைப்படுத்துவதற்கு, இங்கு செயல்வடிவம் கொடுப்பதற்கான ஒரு முயற்சியை இன்று அரசு மேம்போக்காக பார்த்து கொண்டு அமைதி காத்து கொண்டு அல்லது அதனை நடத்துவதற்கு ஒரு தடை செய்யாமல், அது தடை விதிக்காமல் அல்லது நடத்துவதற்கான ஒரு முயற்சியை மேற்கொள்வது என்பது ஆபத்தான ஒன்றாக முடியும். உலகத்தில இந்தியா வந்து ஏழைகள் நாடுல வந்து இரண்டாவது பட்டியலில் வந்து இருக்கு. உலகத்திலே நைஜீரியாவுக்கு அடுத்ததாக ஏழைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நாடு இந்தியா என்று சொல்லப்படுகின்றது. எந்த அளவிற்கு என்றால் 73 கோடி மக்கள் தீவிர ஏழைகளாக, தீவிர வறுமையில் அவர்கள் இருப்பதாக ஆய்வு அறிக்கைகள் குறிப்பிடுகின்றது. இந்த நாட்டில தான் இப்பொழுது நம்ம என்ன செய்யறோம்னா, ஸ்மார்ட் போன்ல நீங்க வந்து பாடங்கள் வந்து படிக்க வேண்டும், கணினியில் நீங்கள் பாடங்களை படிக்க வேண்டும் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். 2017-2018 ஒரு தேசிய மாதிரி ஆய்வு அலுவலகம் வெளியிட்ட ஒரு அறிக்கை இவ்வாறு குறிப்பிடுகின்றது. என்னவென்றால், இந்தியாவை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் பயன்படுத்தக்கூடிய நபர்கள் கிராமங்களில் எத்தனை பேர், நகரங்களில் எத்தனை பேர் என்பதை அந்த ஆய்வு தெளிவுபடுத்துகின்றது. நகரங்களில் மட்டும் பயன்படுத்தக்கூடிய எண்ணிக்கை என்பது கணினி, கம்ப்யூட்டர் பயன்படுத்தக்கூடிய நபருடைய எண்ணிக்கை 23.4%. அதே கணினியை கிராமங்களில் பயன்படுத்தக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை 4.4% என்று குறிப்பிடுகின்றார்கள். அந்த மாதிரி அறிக்கை இவ்வாறு குறிப்பிடுகின்றது. அதே போன்று இன்டர்நெட் வசதி கிராமங்களில் 14.9% மக்களுக்கு இன்டர்நெட் வசதி கிடைக்கின்றது, நகரங்களில் 42.7% கிடைக்கின்றது. 42% எங்கே இருக்கின்றது, 14% எங்கே இருக்கின்றது? அப்ப கிராமங்களில் வசிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இவர்கள் எவ்வாறு கல்வியை சேர்க்க முடியும் என்கிற மிக முக்கியமான கேள்வி நமக்கு முன்னால் இருக்கின்றது. இந்த கேள்விக்கான பதிலை அரசோ அல்லது தனியார் நிறுவனங்களோ யார் இதை ஆதரிக்கின்றார்களோ, இந்த இணையவழி கல்வியை மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று யார் ஆர்வம் காட்டுகின்றார்களோ, அதற்கான முயற்சியை ஈடுபடுகின்றார்களோ, ஆதரவு தெரிவிக்கின்றார்களோ, அவர்கள் இதற்கான தீர்வை முன்வைக்க வேண்டும். அதே போன்று ஸ்மார்ட் போன், கம்ப்யூட்டர் இல்லாம இருக்கலாம், ஆனா ஸ்மார்ட் போன் எல்லாத்தையும் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைய ஸ்மார்ட் போனை வைத்து நாம் கல்வி கற்றுக்கொள்ளலாமே என்கிற கேள்வி எல்லாமே இல்லை. ஆனால் ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இந்திய மக்களிடத்துல வெறும் 24% மக்களிடத்தில் மட்டும்தான் ஸ்மார்ட் போன் இருப்பதாக சொல்கின்றது. ஆக நம்ம இது எல்லாம் கவனத்தில் கொண்டுதான் ஒரு தீர்மானத்தை அவசர அவசரமாக எடுக்காமல் நிதானமாக மக்களுடைய பிரச்சனை, மாணவருடைய பிரச்சனை, அவருடைய பொருளாதார பின்னணியை எல்லாம் வைத்துக் கொண்டு நாம் தீர்மானிக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 59,000 பள்ளிகள் இருக்கின்றது. அதில் படிக்கக்கூடிய மாணவர்கள் 1,31,00,000 பேர் இருக்கின்றார்கள் என்றால், அதில் தனியார் கல்விக்கூடங்களில் படிக்கக்கூடியவர்கள் 73,00,000 பேர், மீதி உள்ளவர்கள் எல்லாம் அவர்கள் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடியவர்கள். அப்ப தனியார் நிறுவனங்கள் கல்வியை தன்னுடைய மாணவர்களுக்கு சேர்த்து விடுவார்கள் ஏதோ ஒரு வகையில் இணைய வழி மூலமாக. அது சாத்தியம் இருக்கின்றதா இல்லையா என்பது ஒரு புறம், அந்த கல்வி பிரயோஜனமாக இருக்குமா அந்த மாணவர்களுக்கு இல்லையா என்பது மற்றொரு புறம். அதையெல்லாம் தாண்டி இதை அவர்களால் கொண்டு போய் சேர்த்து விட முடியும் தன்னுடைய மாணவர்களுக்கு. ஆனால் அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது எவ்வாறு சாத்தியமாக இருக்கும் என்கிற மிக முக்கியமான கேள்வி. அன்றாண்ட
பணிகளுக்கு அன்றாட அன்றாட தேவைகளுக்கு கையேந்த வேண்டிய நிர்பந்தத்தில் இன்றைய சூழலில் இந்தியாவில் வசிக்கக்கூடிய ஏழை வாழைகள் இருக்கின்றார்கள். கோடிக்கணக்கான பேர் இன்று நம்ம பார்த்தோம் இடையில இந்த கொரோனா பாதிப்பு ஊரடங்கின் காரணமாக மக்கள் எவ்வளவு அவதிப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நாம் பார்த்தோம். பல கோடி மக்கள் இன்று வேலை இழந்திருக்கின்றார்கள். பல லட்சம் மக்கள் தங்களுடைய சொந்த தொழிலை இழந்து வீடு முடக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆனால் இவர்களால் இவருடைய குழந்தைகளுக்கு எவ்வாறு இந்த கல்வியை கொடுக்க முடியும்? இந்த ஏழைகளால் இந்த வசதிகளை எவ்வாறு பெற்று தன்னுடைய குழந்தைகளுக்கும் கொடுக்க முடியும்? ஒரு பக்கம் கல்வி இணைய வழி மூலமாக அரசு சாராத தனியார் நிறுவனங்கள், தனியார் கல்வி நிறுவனங்கள் கொடுத்தாலும் மீதி உள்ள மக்கள் பாதிக்கப்படுவார்களா இல்லையா? அந்த ஏற்றத்தாழ்வுகள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வேறுபாடுகளை அதிகப்படுத்துமா இல்லையா? இதையெல்லாம் கருத்தில் கொண்டு இது சாத்தியம் இல்லாத ஒன்று என்பதை மனதில் கொண்டு நாம் என்ன செய்யணும்? இதற்கான ஒட்டுமொத்தமான தீர்வை அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே தீர்வாக நாம் அரசு எடுக்க வேண்டும். அரசை எடுப்பதற்கான வலியுறுத்தலை நாம் மேற்கொள்ள வேண்டும். இதைதான் இன்று சிஎஃப்ஐ ரொம்ப அற்புதமான இந்த நிகழ்வு மூலமாக ஒரு துவக்கமாக இதை செய்திருக்கின்றார்கள். இது தொடர்ந்து பரவலாக்கப்பட வேண்டும். இந்த விழிப்புணர்வு அனைத்து தரப்பு மக்களிடமிருந்தும் வர வேண்டும் என்பதுதான் இந்த கருத்தரங்கின் நோக்கம். அன்புள்ள தோழர்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, இன்றைய தினத்துல நம்ம சொல்லலாம், அப்ப நாங்க எங்கள தனியார் கல்வி நிறுவனங்கள்ல படிக்கக்கூடிய மாணவர்கள் நாங்க வந்து முயற்சி செய்யறோம், அதனால வந்து கொடுக்கறோம்னு சொல்லலாம். ஆனால் தனியார் கல்லூரியில் படிக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் பணக்கார வீட்டு பிள்ளையெல்லாம் வந்து கிடையாது. தன்னுடைய குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக தான் பசியில் இருந்தாலும் கூட பாத்திரங்களை தேய்த்து அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை ஈட்டி அதை கொண்டு தன்னுடைய குழந்தைகளுக்கு கல்வியை தனியார் நிறுவனங்களில் படிக்க வைக்கக்கூடிய பெற்றோர்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்கின்றார்கள். அவருடைய நிலைமையை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அது மட்டும் கிடையாது, ஒரு வீட்டில் நான்கு குழந்தைகள் இருந்தால் அந்த நான்கு குழந்தைகளுக்கும் நான்கு கைபேசி இருக்க வேண்டும், அது ஸ்மார்ட் போன் இருக்க வேண்டும். இந்த இதெல்லாம் சாத்தியமா இருக்குதான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிச்சயமா சாத்தியம் இல்லாத ஒன்றை தான் மக்களுக்கு மத்தியிலே திணிப்பதற்கு முயற்சி செய்கின்றார்கள். இதன் மூலமாக இவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களிடத்திலிருந்து பெற வேண்டிய அந்த ஃபீஸை பெறுவதற்கான ஒரு முயற்சி. அரசு ஃபீஸை கலெக்ட் செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றது. இதை எப்படி ஒரு மாற்று திட்டத்தோடு மக்களை அணுகுவது, மாணவர்களை அணுகுவது, அவருடைய பெற்றோரை அணுகுவது என்பதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இருக்கின்றது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இதுல ஒரு ஏற்றத்தாழ்வு மாணவர்களுக்கு மத்தியிலே வந்துவிடக்கூடாது. கல்வியில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. இன்று சமூகத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றது. கல்வியிலும் ஏற்றத்தாழ்வுகள் வந்தால் மாணவர்களுடைய மத்தியிலே மிகப்பெரிய ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும், உளவியல் சிக்கலை மாணவர்களிடத்தில் ஏற்படுத்தும் ஒரு தாழ்வு மனப்பான்மை இப்பொழுது பெற்றோர்களுக்கு வந்திருக்கின்றது. அந்த தாழ்வு மனப்பான்மைதான் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த அந்த குழந்தையை கூட அரசு பள்ளிகளில் சேர்க்காமல் ஒரு தனியார் நிறுவனங்கள்ல காசு அள்ளி கொடுத்து அதற்கான பதிவை அவர்கள் செய்கின்றார்கள். அந்த மாணவர்களை, அவருடைய குழந்தைகளை அந்த பள்ளியில் சேர்க்கின்றார்கள். இந்த தாழ்வு மனப்பான்மை குழந்தைகளுக்கு வந்துவிடக்கூடாது. அப்துல் கலாம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மாணவருக்கு ஒரே மாதிரியான திறமை இல்லாமல், மாணவர்கள் மத்தியிலே ஒரே திறமைகள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம வந்து திறமைகளை வளர்த்து கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பை எல்லாத்துக்கும் சமமா நம்ம வழங்கணும் என்று சொல்லியிருக்கின்றார். எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான திறமைகள் வந்து இருக்காது, ஆனால் அந்த திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்பை அரசு மேற்கொள்கின்ற போது, சமூகம் மேற்கொள்கின்ற போது அந்த வாய்ப்பை அனைத்து மாணவர்களும் ஒரே மாதிரியாக வழங்க வேண்டும். இங்கே பணம் இருப்பவன் படித்துக் கொள்ளட்டும், அதே போன்று தனியார் நிறுவனங்களில், தனியார் கல்லூரிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கின்றது படிக்கின்றார்கள், வாய்ப்பில்லாதவர்கள் மௌனம் காக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வியும் அல்லது ஒரு தீர்வும் அது சரியாக சரியான நிலைப்பாடாக இருக்காது. ஆகையினால் ஒரே தீர்வு என்றால் அது அனைத்து மாணவர்களுக்கும் ஒரே தீர்வாக இருக்க வேண்டும். மற்றொரு மிக முக்கியமான சிக்கல் இருக்கின்றது. என்ன சிக்கல்? இன்று எத்தனையோ குடும்பங்களில் குழந்தைகளிடம்
கையடை பேசியை கொடுப்பது கிடையாது, செல்போன்ல வந்து கொடுக்கறது கிடையாது. காரணம் என்னவென்றால், அந்த செல்போன்ல யூடியூப் பாக்குறது, மற்ற தேவையில்லாத வீடியோக்களை அதிகமாக பயன்படுத்துகின்றார்கள் என்பதின் காரணமாக பெற்றோர்கள் அவரிடத்தும் கைபேசியை கொடுப்பதற்கு மறுக்கின்றார்கள். கொடுப்பது கிடையாது. பல பேரண்ட்ஸ் நிறைய இடங்கள் அதுக்கு மாற்றாக இருக்கலாம், ஆனால் கொடுப்பது கிடையாது. ஆனால் இன்று வேடிக்கை என்னவென்றால், இப்பொழுது கைபேசி எல்லாம் யார் கையில இருக்குதுன்னா பெற்றோர்கிட்ட வந்து. நான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னால் ஒரு நண்பரிடம் பேசுகின்ற போது அவர் சொன்ன வார்த்தை என்ன, என் காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் என் கைக்கு வந்து, மாலை வரைக்கும் என்னுடைய கைக்கு வந்து என்னுடைய செல்போன் வர்றது கிடையாது, என்னுடைய பசங்க தான் வந்து வச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னவென்றால், அவருக்கு பாடம் நடத்தப்படுகின்றது. ஒரு அங்கீகாரத்தோடு, அரசு அங்கீகாரத்தோடு அல்லது கல்வி நிறுவனத்துடைய அங்கீகாரத்தோடு, பெற்றோருடைய அங்கீகாரத்தோடு கைபேசி யாரிடம் இருக்கின்றது, மாணவரிடம் இருக்கின்றது. இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பது நம்ம ஒவ்வொரு நாள் செய்தித்தாள்களின் மூலமாக படித்த செய்திகளே சாட்சி. நம்ம வந்து பார்த்துருக்கோம், பல குழந்தைகள் பாப்ஜி என்ற கேம் மூலமாகவும், அதே போல புளுவேல் என்ற கேம் மூலமாகவும் அவர்கள் பாதிக்கப்பட்டு, மனநிலை பாதிக்கப்பட்டு தற்கொலை செய்து கொண்ட குழந்தைகள், மாணவ பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளை நாம் வந்து செய்தித்தாள்களும் பார்த்தோம். இது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒரு விளையாட்டை குழந்தைகளுக்கு மத்தியிலே விளையாடுகின்றது என்பதை நாம வந்து அதை வந்து மனதில் கொண்டு நாம் இந்த தீர்மானத்தை நம்ம எடுக்கணும். அது மட்டும் கிடையாது, இன்றைய பொறுத்த வரைக்கும் வகுப்பறை கல்வி என்பதற்கு மாற்று நிச்சயமாக இணைய வழி கல்வி என்பது இருக்க முடியாது என்பதுதான் எல்லாருமே வந்து சொல்றாங்க. வகுப்பறை கல்வி என்பது அது ஒரு பாட புத்தகத்தில் வரக்கூடிய ஏதோ ஒரு தகவல்களை சொல்வது மட்டும் கிடையாது, கல்வி கூடம் என்பதை பல தகவல்களை பரிமாறக்கூடிய இடம். அது வந்து பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய தகவலாக இருக்கலாம், அல்லது சமூக சூழலில் எவ்வாறு நீர் வளர வேண்டும் என்கிற ஒரு செய்தியாக இருக்கலாம். அதே போன்று ஒரு சமூகத்தோடு நாம் பரவி இருக்கின்றோம், அது சமூகம் இருக்கின்றது நம்மோடு என்கிற ஒரு செய்தி அதில் இருக்கின்றது. பழக்க வழக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் அதில் இருக்கின்றது. காலை எழுந்துட்டு சரியான நேரத்தில் அவன் தன்னை தயார் செய்து கொண்டு அவன் பள்ளிக்கூடத்துக்கு குறித்த நேரத்துக்கு சரியான முறையில் செல்ல வேண்டும், சென்று பாடங்களை படிக்க வேண்டும், அந்த படித்த பாடங்களை அவன் அதற்கு தகுந்தார் போல் அவன் ஒப்புவிக்க வேண்டும் என்ற ஒரு பல பரிணாமங்கள் கொண்டதுதான் ஒரு கல்விக்கூடம். ஆனால் இது இணைய கல்வியின் மூலமாக எந்த ஆசிரியரும் இவனுடைய சந்தேகத்தை கேள்வியாக எழுப்ப முடியாது. இன்றைய பாடத்திட்டத்திலேயே அந்த மாதிரியான தன்னுடைய சந்தேகங்களை எழுப்புவதற்கான இந்த பாடத்திட்டத்தை அதற்கான வசதியும் கிடையாது, அதற்கான திட்டங்களும் இல்லை. ஆனால் இது இன்னும் ஆபத்து என்னவென்றால், இணைய கல்வியின் மூலமாக கற்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு இந்த ஆப்ஷன், அந்த நேரடியாக தன்னுடைய ஆசிரியை பார்த்து கேள்விகளை கேட்கக்கூடிய அந்த வாய்ப்பு கூட மறுக்கப்படுகின்றது. ஆசிரியர்கள் என்ன சொல்கின்றார்களோ அதை மட்டும் கேட்க வேண்டும், அது 4 மணி நேரம் 5 மணி நேரம் அமர்ந்து கேட்க வேண்டும் என்கிற ஒரு நிலை ஏற்படுகின்றது. நிச்சயமாக இந்த கல்வி என்பது, இணைய வழி கல்வி என்பது பள்ளிகளில் சென்று படிக்கக்கூடிய, பள்ளி வளாகங்களில் சென்று படிக்கக்கூடிய அந்த கல்விக்கு மாற்றாக நிச்சயமாக இருக்க முடியாது. ஆனால் அது ஒரு டூலாக பயன்படுத்தி கொள்ளலாம், அது ஒரு சப்போர்ட்டிங் டூலாக நம்ம வந்து பயன்படுத்தி கொள்ளலாமே தவிர, இது முழுமையாக ஒரு மாற்றாக, ஒரு மாற்று திட்டமாக இன்று அறிமுகப்படுத்துகின்றார்கள். அது சரியான போக்காக இருக்க முடியாது. ஆசிரியரோடும் சக மாணவர்களோடும் கலந்து உரையாடி அந்த கல்வியை கற்கின்ற போது அவனுக்கு சமூகத்தை பற்றியான ஒரு புரிதல் இருக்கும், கல்வியை பற்றியான ஒரு புரிதல் இருக்கும். இதுதான் முழுமையான ஒரு கல்வியாக இருக்க முடியுமே தவிர, இன்றைய தினத்தில் இவர்கள் வைக்கக்கூடிய இந்த முழக்கம், இணைய வழி கல்வி என்பது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அன்பு தோழர்களே, அதைவிட மிக முக்கியம், ஆரோக்கியம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக நாம் வந்து பார்க்கணும். எந்த அளவிற்கு என்றால், இதில் ஆரோக்கிய குறைபாடுகள் அதிகமாக ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்கின்றது. கம்ப்யூட்டர் பயன்படுத்துவதன் மூலமாக, நீண்ட நேரம் பயன்படுத்துவதன் மூலமாக கம்ப்யூட்டர் விஷன் சிண்ட்ரோம் என்ற ஒரு நோய் வருவதாக சொல்கின்றார்கள். அந்த கண்ணுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்பு வருவதாக சொல்கின்றார்கள். அது என்ன பாதிப்பு, என்ன பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தும் என்றால், நீண்ட நேரம் அவர்கள் கணினியின் முன்னால் அமர்ந்து இருப்பதன் மூலமாக
கண் சோர்வு ஏற்படும், கண் வலி ஏற்படும், தலைவலி ஏற்படும், கண்களிலிருந்து நீர் வலியும் என்று மருத்துவ உலகம் சொல்கின்றது. கழுத்து பட்டை வலி ஏற்படும் என்று சொல்கின்றது. இது பெரியவர்களுக்கு இந்த ஆபத்தான அறிகுறிகள் எல்லாம் வரும் என்றால் குழந்தைகளுக்கு மத்தியிலே இந்த இணைய வழி கல்வியை நீங்கள் அழுத்தம் கொடுக்கின்ற போது, அதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கின்ற போது, அதற்கு வழிவிடுகின்ற போது இந்த ஆபத்து குழந்தைகளை மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். அடுத்த தலைமுறை ஒரு நோயாளி குழந்தையாக அது உருவெடுக்கும். சோர் இருந்தால் மட்டுமே சித்திரம் வரைய முடியும். அடுத்த தலைமுறை தான் இந்த நாட்டையும் சமூகத்தையும் ஆளக்கூடியவர்கள். சமூகத்திற்கு இவர்கள் தேவை. அந்த சுவரையே அழிக்க இந்த கல்வி பயன்படும் என்றால் அந்த கல்வியை தூக்கி எறிந்துவிட்டு காலம் தாழ்த்தி இந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்த பிறகு இணையவழி கல்வி இல்லாமல் நாம் கல்வி கூடங்களில் நடத்தக்கூடிய அந்த பாடங்களையும் அல்லது எனக்கு முன்னால் பேசிய தோழர் ரவிக்குமார் அவர்கள் சொன்னது போல அவர் பல மாற்று திட்டங்களை முன்வைத்தார்கள். அந்த மாற்று திட்டத்தோடு, மாற்று செயல் திட்டங்களோடு இந்த பள்ளி கல்வியை எவ்வாறு கொடுக்க வேண்டும் என்பதை குறித்தான ஒரு நீண்ட ஆய்வை தெரிவிக்க வேண்டும். இது கணினியில பார்த்தாலே இந்த பிரச்சனை, நான் கைபேசியில பார்த்தா அந்த மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஒரு குழந்தைகிட்ட வந்து கைபேசியை 3 மணி நேரம் 4 மணி நேரம் கொடுத்து விட்டு இதில் கல்வியை கற்க வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஆபத்தாக முடியும். 2017 டெக்சாஸ் பல்கலைக்கழகம் யூனிவர்சிட்டி ஒரு ஆய்வை நடத்தி ஒரு ஆய்வு தகவலை பதிவு செய்கின்றது. என்ன பதிவு செய்கின்றது என்றால், அதிக நேரம் கைபேசியை நீங்கள் வைத்து பார்க்கின்ற போது, கைபேசியை பார்க்கின்ற போது, ஸ்மார்ட் போனை பயன்படுத்துகின்ற போது நினைவாற்றல் குறைவதாக சொல்கின்றார்கள். எவ்வளவு ஆபத்து நிறைந்த ஒன்றை தான் இன்று நம்முடைய மாணவர்களுக்கு மத்தியிலே, குழந்தைகளுக்கு மத்தியிலே, அடுத்த தலைமுறைகளுக்கு மத்தியிலே நாம் திணிக்க முற்படுகின்றோம். அவர்கள் மீது நாம் இதை வந்து பயன்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக இதை செய்கின்றோம் என்றால் இது மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும். இந்த ஆபத்தான விளையாட்டிலிருந்து மாணவர்களை பாதுகாக்க வேண்டும். ஏனென்றால் இப்போ தொடர்ந்து நம்ம வந்து செய்திகள் மூலமாக கேள்விப்படுகின்றோம், புள்ளி விவரங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஒரு புள்ளி விவரம் இவ்வாறு சொல்கின்றது, மாணவர்கள் மன அழுத்தத்தின் காரணமாக தற்கொலை செய்து கொண்ட மாணவருடைய எண்ணிக்கை கடந்த 2009 2018 வரைக்கும் 10 ஆண்டுகளுடைய எண்ணிக்கை மட்டுமே 81,758 மாணவர்கள் இந்தியாவில் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர். 2018 மட்டும் அந்த எண்ணிக்கை என்பது 2018 அந்த எண்ணிக்கை என்பது 30,000 பேர் தற்கொலையில், 8% மாணவர்கள் தற்கொலை செய்ததாக சொல்கிறாங்க. அப்போ மாணவருடைய தற்கொலைக்கான காரணம் என்ன? அந்த குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது, நன்மை தீமை எதுவுமே தெரியாத அந்த மாணவரிடத்துல மன அழுத்தம் தான் காரணம் என்று கூறப்படுகின்றது. அதே போன்று இந்த 10 ஆண்டுகள்ல தற்கொலை செய்தவுடைய மாணவருடைய எண்ணிக்கையில பிரதானமாக 10,159 மாணவர்கள் தேர்வில் அவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக தற்கொலை செய்து கொண்டிருக்கின்றனர். இந்த மன அழுத்தம்தான் மாணவர்களுடைய தற்கொலைக்கு தூண்டுதலாக இருந்திருக்கின்றது. இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மாணவருடைய அந்த வாழ்க்கை, அதே போன்று அவருடைய இளமை பருவம், குழந்தை பருவம் பாதுகாக்கப்பட வேண்டும். பாதுகாக்கப்பட்டு அவர்களுக்கு கல்வி போதிக்கப்பட வேண்டும். அந்த கல்விதான் நிரந்தரமாக அவர்களுக்கு பயனுள்ள கல்வியாக மாறும். இவர்கள் வைக்கின்ற இணைய கல்வி என்பது ஆபத்து. இந்த ஆபத்தை உணர்ந்து அரசு இதை நிறுத்த வேண்டும், இதை தடை செய்ய வேண்டும். கல்வி கூடங்கள் துவங்கிய பிறகு அமைதி காக்கலாம். ரொம்ப அவசர வேலையாக, அவசர அவசியமாக செய்ய வேண்டிய எந்த விதமான நிர்பந்தமும் கிடையாது. நாம் என்ன, இது ரொம்ப மோசமான ஒரு பாதிப்பு இந்த உலகம் முழுவதும் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற போது நாம் இன்னொரு பாதிப்புக்கு நம்முடைய மாணவ சமூகத்தை கொண்டு போய் சேர்த்து விடக் கூடாது என்பதில் கவனம் பார்த்து மாணவனுடைய அந்த இளமையையும் அந்த குழந்தை பருவத்தையும் பாதுகாக்க வேண்டும். அதற்கான முயற்சியை ஏற்கொள்ள வேண்டும். நாம் மாற்று திட்டங்களை பற்றி யோசிக்கலாமே தவிர, மாற்று பாடத்திட்டங்களை பற்றி யோசிக்கலாமே தவிர, மாற்று கல்விகளை, மாற்று வழியில் அவர்களுக்கு எப்படி கல்வியை கொடுப்பது என்பதை பற்றி யோசிக்கலாமே தவிர, இதை மாற்றாக இணைய வழி கல்வியை ஒரு மாற்றாக கருதி கொடுப்பது என்பது
அவர்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கும், அவருடைய உடல் உபாதைகளை ஏற்படுத்தும், மன உளைச்சலை ஏற்படுத்தும். இதற்கு நாம் பொறுப்பாக ஆகிவிடக்கூடாது, சமூகம் பொறுப்பாக ஆகிவிடக்கூடாது. நாம் இதையெல்லாம் மனதில் கொண்டு நாம் நிதானமாக தீர்மானிக்க வேண்டும். அதற்கான ஒரு முயற்சியை இன்றைய தினத்திலே இன்று சிஎஃப்ஐ மிக அற்புதமான இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒருங்கிணைத்திருக்கின்றார்கள். தொடர்ந்து நம்ம அரசுக்கு அழுத்தம் கொடுப்போம், அழுத்தம் கொடுத்து நம்முடைய மாணவ சமூகத்தை பாதுகாப்பதற்கான முயற்சியும் அவர்களுக்கு கல்வியை கொடுப்பதற்கான முயற்சியும் மேற்கொள்வோம் என்று இத்தருணத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.